இப்ப புஷ்கரத்துக்கான நேரம். புஷ்கரத்தினுடைய நம்முடைய ஆயிஷா, டாக்டர் ஆயிஷா சிஃபானா அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்கலை. புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்தும் புதுக்கோட்டை மாநகரத்தின் 6வது புத்தக திருவிழாவின் 8வது நாளான இன்று இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கியவர்களுக்கும், மாணவ மாணவியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது பொன்னான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக திருவிழாவில் உரையாற்ற வாய்ப்பு கிடைத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் எனக்கு புத்தகம் வாசிக்க மிகவும் பிடிக்கும். எனது பார்வையில் என்னை பொறுத்தவரை புத்தகம் ஒரு சிறந்த ஆசான். ஆம், கையில் கோழின்றி கோபமின்றி போதிக்கும் ஒரு சிறந்த ஆசான். அதுபோல் ஒரு சாதாரண மனிதனின் மன மாற்றத்திற்கும் அவனது வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் ஒரு வழிகாட்டி. இங்கு பல புரட்சிகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஆயுதங்களாகவும், பல குண்டு தொலைத்த பூமியிலே புன்னகை வீசிய பூக்களாகவும், இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த தலைவனாகவும் புத்தகங்கள் உள்ளன. மனிதனின் வாழ்வில் தேடி அனுபவிக்கும் பல வருட அனுபவங்களை ஒரு நொடியில் நம் கண்முன்னே கொண்டு வந்துவிடும் இந்த புத்தகங்கள். எனவே மாணவ செல்வங்களே, உங்களை தொலைபேசியில் தொலைத்து விடாமல் உங்கள் தேடல்களை புத்தகங்களை தொடங்குங்கள். உங்கள் வாழ்வில் ஒளிமயமாகும். ஒரு சிறந்த புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம் என்று கூறுவார்கள். அது உண்மைதான். புத்தகம் உங்களுக்கு உண்மையாக இருக்கும், உண்மையை சொல்லும், நேர்வழியை காட்டும், ஒருபோதும் உங்களை சோர்வடைய செய்யாது. நீங்கள் புத்தகங்கள் வாசிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்கள் எண்ணங்களின் மாற்றத்தை உருவாக்கும். உதாரணமாக நாம் ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்போம். படிக்கும் பொழுது அதனுடனே நம்முடைய பயணமும் தொடங்கிவிடும். அதில் வரும் கதாபாத்திரமாகவே நம்மை நாமே நினைத்துக் கொள்ள ஆரம்பித்து விடுவோம். அந்த அளவிற்கு புத்தகம் நம் உணர்வுகளோடு இணைந்துவிடும். அதனுடைய தாக்கம் நமக்குள் மாற்றங்களை கொண்டு வரும். நாம் பாரதியாரின் பாடல்களை அதற்கு உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இங்கு வார்த்தைகளே ஆயுதமாக உள்ளன. இதை படிக்கும் பொழுது எவ்வளவு கோழையாக இருந்தாலும் அதை எதையும் எதிர்க்கும் தைரியம் நம் மனதில் உண்டாகும். இதை வேறு ஒரு சூழ்நிலையில் எடுத்துக்கொள்ளலாம். இதே பாரதியார் இன்னொரு பாடலை எழுதியுள்ளார். நெறித்த திரைக்கடலில் நின்முகம் கண்டேன் என்ற ஒரு பாடல் வரி. அந்த பாடலை படிக்கும் பொழுது நம் மனதிற்கு எவ்வளவு இன்பமாக உள்ளது, எவ்வளவு அழகான வார்த்தைகள் அவை. இதுதான் புத்தகங்களின் தாக்கம். நமது எண்ணங்களையும் வாழ்க்கை நடைமுறையையும் சீர் செய்யும் சீர்திருத்தவாதிதான் இந்த புத்தகங்கள். எனவே நல்லதை தேடி தேடி படியுங்கள். அந்த புத்தக வாசனையை உங்கள் சிந்தையின் அறையில் பரவிவிடுங்கள். உங்கள் சந்ததிகள் அதனை ஆசையோடு அள்ளிக்கொள்ளட்டும். ஆறறிவு கொண்டதின் முழுமை புத்தகங்களை வாசித்து பகுத்தறிவு கொள்வதாகும். புத்தகங்களை நீங்கள் தலை குனிந்து படிக்கும் பொழுது உங்களுடைய பார்வை குறுகி புத்தகத்தை கவனிக்க செய்யும். அதை படித்து முடித்த பிறகு நிமிர்ந்து பாருங்கள். இந்த உலகம் உங்களுக்கு விசாலமாக தெரியும். இதுதான் புத்தகத்தின் புரட்சிகரமான முன்னேற்றம். எனக்கு முன்னதாக வாழ்த்துறைக்குரிய திரு எம் ஏ ரஹ்மான் அவர்கள் சிறப்பாக கூறினார்கள். வழிபாட்டு தலங்கள் பற்றியும் பண்பாட்டு தலங்கள் பற்றியும் அதை உணர்ந்ததால் தான் என்னவோ இன்று புத்தகங்களுக்கு திருவிழா வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதுவே புத்தகத்திற்கு கிடைத்த சிறந்த வெற்றியாகும். எனவே என் இளைய சமுதாயமே, புத்தகங்களை தேடி செல்லுங்கள். சரியான புத்தகத்தில் சரியான கருத்துக்களை வளரும் ஒவ்வொரு பருவத்திலும் தவறாமல் கொணருங்கள். அதனால் நல்லதை படிங்கள், நிறைய படிங்கள், நல்லதை மட்டுமே படிங்கள். எனது உரையை முடிப்பதற்கு முன் நான் படித்த எனது விவசாய கல்வியின் சிறப்பை பற்றி கூற விரும்புகிறேன். நான் திருவரங்குளத்தில் உள்ள புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரியில் தோட்டக்கலைத்துறை பேராசிரியராக உள்ளேன். ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்பார்கள். அதுபோல் நாட்டின் கல்லாமையை நீக்கும் புத்தகம் இரு கண்கள். இந்த இரண்டையும் ஒன்றை சேர்ந்ததுதான் இந்த விவசாய கல்வி படிப்பு. அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று அனைவருமே அறிவோம். ஏனென்றால் இந்தியாவின் முக்கிய முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிப்பதில் விவசாயம் உள்ளது. எனவே விவசாயத்தை உங்கள் மேற்படிப்பில் ஒரு முக்கியமாக கொள்ளுங்கள். சந்திராயனை இன்று விவசாயம் செய்வது எப்படி என்று அனைத்து வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவே ஒரு விவசாய கல்வியின் முன்னேற்றமாகும். நல்லதை யோசிப்போம், விவசாயத்தை நேசிப்போம், புத்தகத்தை வாசிப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் எனது புஷ்கரம் வேளாண் கல்லூரி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.